ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசப் போகிறோம். தளபதி அவர்களோட லியோ திரைப்படத்தை பற்றி தான் பேசப் போகிறோம். தளபதி அவர்களோட லியோ திரைப்படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்கிறது. முக்கியமாக வந்து அந்த திரைப்படத்தில் வந்து கேஸ்ட் செலெக்ஷன் எல்லாமே வந்து வேறு லெவலில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதனாலே வந்து அந்த திரைப்படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஹை லெவலில் இருக்கிறது. முக்கியமாக வந்து அந்த திரைப்படத்தில் யார் வில்லன் அப்படின்னு சொல்லி இதுவரைக்குமே வந்து கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறது. நிறைய கதாபாத்திரங்கள் வந்து உள்ளே வைத்திருப்பதால் வந்து வில்லன் யார் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் வந்து ஏற்பட்டு இருக்கிறது. முக்கியமாக வந்து அர்ஜுன் அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிக்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து அர்ஜுன் அவர்கள் தளபதிக்கு வந்து நண்பனாக நடிப்பாங்களா, தளபதிக்கு வந்து வில்லனாக நடிப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்திருக்கு. ஸோ அந்த ஒரு கேள்விக்கு வந்து இப்போ வந்து விடை கிடைத்திருக்கிறது. தளபதிக்கு வந்து அர்ஜுன் அவர்கள் வந்து நண்பன் கதாபாத்திரத்தில் தான் நடிக்க போகிறாங்க. ஆனால் வந்து மெயின் வில்லனே வந்து அர்ஜுன் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் வந்து மங்காத்தா திரைப்படம் மாதிரி வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாக இருக்கிறது. எப்படி வந்து தல அஜித்துக்கு நண்பனாகவும் வில்லனாகவும் இருந்தாங்களோ அதே மாதிரி தான் வந்து தளபதி விஜய்க்கும் வந்து அர்ஜுன் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு நண்பனாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து தளபதி விஜயை வந்து ஏமாற்றி விஜய்க்கு எதிரியாக வந்து மாறுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து படத்து மீது வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஐயாக்கி இருக்கிறது. அதனால் வந்து யார் எல்லாம் அர்ஜுன் அவர்களை வில்லனாக பார்க்குறீங்க, தளபதிக்கு வந்து நண்பனாக பார்க்குறீங்க, ரெண்டு பேருமே வந்து ஒரே ஸ்க்ரீனில் பார்க்க யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.